சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களை குறிவைத்து சமூக விரோதிகள் போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாக தகவல் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் காவல்துறை அதிகாரிகள் மனது வைத்தால் இந்த குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் மாணவ மாணவிகளை அழிவில் இருந்து காக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசுக்கு தமிழக மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்